திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கருணாநிதி வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் மருந்துகளால் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக கடந்த சில வாரங்களாக ஓய்வில் இருந்ததோடு கட்சித் தலைவர்களை சந்திப்பதை தவிர்த்து வந்தார். மேலும் கடந்த ஒரு வாரமாக வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்த கருணாநிதியை திமுகவின் பொதுச்செயலாளர் அன்பழகன் சமீபத்தில் சந்தித்தார். திமுக தலைவர் கருணாநிதியின் மகனும் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டவருமான மு க அழகிரி நேற்றைய தினம் கருணாநிதி மற்றும் ஸ்டாலினை சந்தித்ததாக கூறப்பட்ட நிலையில் இன்று கருணாநிதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஜாத்தியம்மாள், திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஆகியோர் மருத்துவமனையில் இருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ள நிலையில் ஊட்டச்சத்து மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு தொடர்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தற்போது கருணாநிதியின் உடல் சீராக இருப்பதாக கூறியுள்ள காவேரி மருத்துவமனை நிர்வாகம் இன்னும் சில தினங்கள் மருத்துவமனையிலேயே கருணாநிதி சிகிச்சை பெறுவார் என அறிவித்துள்ளது.